வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டாட் அகாடமி. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் சம்பந்தமான தகவல்கள் ரெகுலராக நம்முடைய சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இது நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய எக்ஸாமில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கணும்னு சொன்னால் டிஎன்பிஎஸ்சி டாட் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோக்கள் 10-15 நிமிஷம் இருக்கக்கூடிய ஷார்ட் வீடியோஸ் தான். யாருக்கு நீண்ட நேரம் படிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கலையோ, முக்கியமாக வேலைக்கு செல்லக்கூடிய ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள், இந்த சின்ன சின்ன வீடியோக்கள் பார்த்து அவங்க அடுத்து வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ரிவிஷன் பண்ணக்கூடியவங்க ரிவிஷன் பண்ணிக்கலாம். நம்முடைய வீடியோக்கள் பொதுவாக கேள்வி பதில் டிஸ்கஷனாகவும் இருக்கும். சில சமயங்களில் ஏதாவது முக்கிய நிகழ்வுகள் அல்லது வந்து அரசர்கள் அவருடைய காலத்தில் ஏற்பட்ட சீர்திருத்தங்கள் அது சம்மந்தமாக இருக்கும். அதே போல் நம்முடைய அகாடமியில் அடுத்த புது பேட்ச் நவம்பர் 10ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்க இருக்குது. ரெகுலர் கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க தாராளமாக புது பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்முடைய கிளாஸஸ் எல்லாமே ஆன்லைன் தான் அப்படிங்கறனால உங்களுடைய ஒர்க் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் லைவ் ஆர் ரெக்கார்டட் வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த கோர்சஸை நீங்கள் ஜாயின் பண்ண சொன்னால் www.tnpsc.academy/live அல்லது இந்த நம்பர் கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 7904000029. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சம் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் மிடிவல் இந்தியா, மத்திய கால இந்தியாவிலிருந்து சில முக்கிய தகவல்கள். மத்திய கால இந்தியா அப்படின்னு வரும்போது இஸ்லாமிய முகலாய மன்னர்கள் மிக முக்கியமானவர்கள், அவருடைய காலத்தில் நடந்த சீர்திருத்தங்கள் நம்ம ஒரு கதை வடிவத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். முகலாய மன்னர்கள் இயர்லி முகல்ஸ், லேட்டர் முகல்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு விதமாக பிரிப்பாங்க. இயர்லி முகல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானவங்க. லேட்டர் முகல்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஔரங்கசீப் காலத்துக்கு பிறகு சிப்பாய் கழகம் வரைக்கும் இருக்கக்கூடிய மன்னர்கள் லேட்டர் முகல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இயர்லி முகல்ஸ் அப்படிங்கிறவங்க ரொம்ப முக்கியமானவங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். இந்த மன்னர்களை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஷார்ட் ஃபார்மாக நம்ம பாஷா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். பாஷா அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், பார்த்துருப்போம். சூப்பர் ஸ்டார் நடித்த ஒரு திரைப்படம். இல்லை பிஹெச்ஏ ஜேஎஸ்ஏ அப்படிங்கிற அந்த பாஷா அப்படிங்கிற கோட் வேர்டு வச்சு நம்ம முகலாய மன்னர்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இதுதான் வந்து பாஷாக்கு ஸ்பெல்லிங்கா சார் அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. ஏன் அப்படின்னா இதுக்கு பல ஸ்பெல்லிங் இருக்கும். பாஷாக்கு பாஷான்னு வரும், பாட்ஷான்னு வரும். நம்ம இங்கே ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சின்ன ஒரு ட்ரிக்காக நம்ம இந்த ஸ்பெல்லிங் எடுத்துக்கலாம். பாஷா அப்படிங்கிறது அதில் முதலாவது பாபர், இரண்டாவது ஹுமாயூன், மூன்றாவது அக்பர், நான்காவது ஜஹாங்கீர், ஐந்தாவது ஷாஜஹான், கடைசியாக ஔரங்கசீப். இன்றைக்கி நம்ம மூன்று மன்னர்களை பற்றி மட்டும் பார்ப்போம். பாபர், ஹுமாயூன், அக்பர். முதலாவது பாபர், இவர் தான் இந்தியாவில் முகலாய பேரரசை தோற்றுவித்தவர். பாபருடைய பூர்வீகம் அப்படிங்கிறது துருக்கி. அந்த சமயத்தில் இந்தியாவில் வந்து லோதி வம்சத்தை சேர்ந்த இப்ராஹிம் லோதி ஆண்டு கொண்டிருப்பார். அப்போ தௌலத் கான் லோதி அப்படிங்கிறவர் பாபருக்கு அழைப்பு கொடுப்பார், நீங்கள் இந்தியாவின் மீது படையிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பாபர் இந்தியாவின் மீது படையெடுத்து இப்ராஹிம் லோதியை தோற்கடித்து இந்தியாவில் முகலாய சாம்ராஜ்யத்தை தோற்றுவிப்பார். இவருடைய காலத்தில் 4 போர்கள் நடந்திருக்கும். அந்த 4 போர்லையும் வந்து பாபர் வென்றிருப்பார். 4 போரும் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமானது. முதலாவது பேட்டில் ஆஃப் பானிபட். இந்த பானிபத் போர் அப்படிங்கிறது இப்ராஹிமினுடைய தோற்கடித்து இந்தியாவில் பாபர் முகலாய பேரரசை தோற்றுவித்த முக்கியமான போர். இரண்டாவது பேட்டில் ஆஃப் கான்வா. கான்வா போர் அப்படிங்கிறது முதலாவது முகலாயர்களுக்கும் ராஜபுத்திர அரசரான ராணா சங்காவிற்கும் இடையில் நடந்த போர். அடுத்தது பேட்டில் ஆஃப் சந்தேரி. அதுக்கடுத்தது பேட்டில் ஆஃப் காகரா. எல்லாமே அடுத்தடுத்த வருடங்கள் நடந்திருக்கும். பேட்டில் ஆஃப் பானிபட் 1526, பேட்டில் ஆஃப் கான்வா 1527, பேட்டில் ஆஃப் சந்தேரி 1528, பேட்டில் ஆஃப் காகரா 1529, 1530 பாபர் இறந்துருவார். 4 போர்களையும் வெற்றி பெற்றதுடைய ரகசியம் பாபருடைய இரத்தத்திலேயே வந்து ஒரு போர் குணம் அப்படிங்கிறது ஊறி இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால் இவர் தந்தை வழியாக தைமூருடைய வம்சத்தை சார்ந்தவர், தாயின் வழியாக செங்கிஸ்கானுடைய வம்சத்தை சார்ந்தவர். அப்படிங்கிறதுனால இவருடைய ரத்தத்திலேயே போர் குணம் அப்படிங்கிறது ஊறி இருக்கும். செங்கிஸ்கான், தைமூர் அவங்கள பற்றி நம்ம வரலாற்றில் அல்லது நம்ம படங்களில் அல்லது பொதுவாக நம்ம படிக்கக்கூடிய இடங்களில் கேள்விப்பட்டிருப்போம். அவங்க முக்கியமான போர் வீரர்களில் இன்னைக்கு வரைக்கும் வரலாற்றில் இடம் பிடித்திருப்பவர்கள் தைமூரும் செங்கிஸ்கானும். தைமூர் அப்படிங்கிறது கூட ஒரு சர்ச்சையாச்சு வடநாட்டில். சைஃப் அலி கான் அப்படிங்கிற ஒரு பாலிவுட் நடிகர் தன்னுடைய மகனுக்கு தைமூர்னு பேர் வச்சனால பல சர்ச்சைகள் உள்ளாச்சு. அப்படிப்பட்ட தைமூர் அண்டைய செங்கிஸ்கான் இவருடைய வம்சாவளியில் வந்தனால இவருக்கு ஒரு போர் குணம் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இவர் முதல் முறையாக போர்க்களத்தில்
ஏவுகணைகளையும் வெடிப்பொருட்களையும் பயன்படுத்தினார். இந்தியாவில் முதன் முதலாக ஏவுகணைகள் வெடிப்பொருட்கள் ஆர்ட்லரி அண்டு கன் பவுடர்னு சொல்லுவாங்க, அதை பயன்படுத்தியது பாபர் தான். அதனால எல்லா போர்களையும் குறைந்த படைகள் வைத்திருந்தாலும் பெரிய படை எதிர்த்து போரிட்டு ஜெயிக்கக்கூடிய வல்லமை பெற்றிருந்தார். பாபர் 1530 இறந்த பிறகு முதலாவது அவருடைய உடல் ஆக்ரால அடக்கம் செய்யப்படும். ஆனால் அதற்கப்புறம் அவருடைய உடல் பாகே பாபர் அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி காபூலில் இருக்குது, அங்கே காபூலில் மாற்றிவிடப்படும். காபூல் அப்படிங்கிறது ஆப்கானிஸ்தானுடைய தலைநகரம். இன்னைக்கு அங்கேயும் ஒரு பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அந்த காபூலில் இன்றும் ஒரு வரலாற்று நினைவு சின்னமாக இருப்பது பாபருடைய அடக்கஸ்தலம். பாபருடைய காலத்துக்கு பிறகு அவருடைய மகன் ஹுமாயூன் ஆட்சியில் ஏறார். ஹுமாயூன் அப்படிங்கிறதுடைய பொருள் ஃபார்ச்சூன்னு சொல்லுவாங்க, நற்காலம் பெற்றவர். ஆனால் இவருடைய துரதிருஷ்டம் என்னமோ, இவருடைய வாழ்க்கை ஃபுல்லாக துரதிருஷ்டமான காலமாக தான் இருக்கும். ஏன்னா ஷேர்ஷா சூரி அப்படிங்கிற ஒரு மன்னர், சூரி வம்சத்தை நிறுவியவர், ஹுமாயூனுக்கு தொடர்ந்து குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஹுமாயூனுடைய தந்தை பெயர் தான் நமக்கு தெரியும், பாபர். அவருடைய தாயார் பெயர் மஹிம் சுல்தான். இவருடைய காலத்தில் நடந்த முக்கியமான போர் பேட்டில் ஆஃப் சௌசா, பேட்டில் ஆஃப் கன்னூஜ், பேட்டில் ஆஃப் மஷிவாரா, மூணுமே சூரி வம்சத்துடன் நடந்த போர்கள் தான். பேட்டில் ஆஃப் சௌசா அப்படிங்கிறது ஷேர்ஷா சூரியன் நடந்திருக்கும் 1539. இதில் ஹுமாயூன் தோத்து விடுவார். அதே பேட்டில் ஆஃப் கன்னூஜ்லேயும் ஹுமாயூன் தோத்துருவார், அதையும் ஷேர்ஷா சூரிக்கு எதிராக நடந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் சூரி டைனஸ்டி அப்படிங்கிறது இந்தியாவில் உருவாகும். இந்த காலகட்டத்தில் ஹுமாயூன் இந்தியாவிலிருந்து தப்பிச்சு ஈரானுக்கு போயிடுவார். ஈரான் போய் அங்கே தன்னுடைய படைகள் எல்லாத்தையும் நோண்டு திரட்டி திரும்ப வந்து பேட்டில் ஆஃப் மச்சிவாரா அப்படின்னு சொல்லி 1555 ஒரு போர் செஞ்சு அதில் வெற்றி பெற்றுவார். திரும்ப முகலாய அரச சாம்ராஜ்யத்தை திரும்ப கொண்டு வந்துடுவார். இந்த பேட்டில் ஆஃப் மச்சிவாரால தோத்தது ஷேர்ஷா சூரி அல்ல, ஷேர்ஷா சூரியுடைய மகன் சிக்கந்தர் ஷா சூரி. அவரை தோற்கடிச்சு தான் திரும்ப முகலாய அரச இந்தியாவில் நிறுவியிருப்பார். இவர் ஒரு தடவை லைப்ரரியில் புக்கு படிச்சிருக்கக்கூடிய சமயத்தில் தவறுதலாக கீழே விழுந்து இறந்துருவார். புராண கிலா அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் இவருடைய இந்த சொந்த லைப்ரரியிலே தவறி கீழே வந்து இறந்திருப்பார். இவர் இறந்ததுக்கு அப்புறம் இவருடைய மனைவி ஹமீதா பேகம் அப்படிங்கிறவங்க ஹுமாயூன் டோம்ப் அப்படின்னு சொல்லி ஹுமாயூனுடைய நினைவிடத்தை தில்லி, இன்னைக்கு இருக்கக்கூடிய தில்லியில அவங்க நிறுவியிருப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு கலாச்சார சிறப்புமிக்க இடமாக, யுனெஸ்கோ அங்கீகரிச்ச ஒரு கலாச்சார சிறப்புமிக்க இடமாக இன்னைக்கும் இருக்கு. இன்னைக்கு போனாலும் நம்ம அங்கே பார்க்கலாம். அதே போல இரண்டு மன்னர்களுக்கு பயோகிராஃபி ஆட்டோபயோகிராஃபிங்கிறது கிடையாது. பாபருக்கு ஆட்டோபயோகிராஃபி இருந்தது, அதுக்கு துஸ்கே பாபரின்னு சொல்லுவாங்க. அவர் தன்னுடைய ஆட்டோபயோகிராஃபியை பாபர் எழுதியிருப்பார். ஆனால் ஹுமாயூன் தன்னுடைய ஆட்டோபயோகிராஃபி எழுதியிருக்க மாட்டார். துரதிருஷ்ட வருஷமாக இறந்துருவார் கீழே விழுந்து. அதுக்காக இவருடைய ஆட்டோபயோகிராஃபி இவருடைய சகோதரி குல்பதன் பேகம் அப்படிங்கிறவங்க எழுதுவாங்க. இவருக்கு நினைவில்லத்தை கட்டினது இவருடைய மனைவி ஹமீதா பேகம். இவர் ஆட்சியில் இல்லாத அந்த 15 வருடங்கள் தான் இந்தியாவில் முகலாய அரசுங்கிறது இருக்காது. அந்த 15 வருடத்தை என்ன சொல்லுவாங்கன்னா டெம்பரவரி எக்லிப்ஸ் ஆஃப் தி முகல். இதுதான் ஹுமாயூன் டோம் அப்படிங்கிறது இவருடைய அடக்கஸ்தலத்துடைய பகுதி. இன்னைக்கு வரைக்கும் ஒரு சுற்றுலா மிக முக்கிய சுற்றுலாத்தலமாக தில்லியில் இருக்கு. அடுத்ததாக அக்பர். ஹுமாயூனுடைய மகன் அக்பர், அக்பருடைய தாயார் பேர் ஹமீதா பேகம். அக்பரை பொறுத்த வரைக்கும் தந்தையை சின்ன வயசில் இழந்துருவார். அதனால இவருடைய கார்டியன், இவருடைய பொறுப்பாளர் பைரம் கானுடைய பொறுப்பில் தான் இவர் வளர்ந்துருப்பார். முகலாய அரசர்களே அதிகமாக ஆட்சி செய்த, அதிக காலங்கள் ஆட்சி செய்த இரண்டாவது மன்னர் இவர் தான். முதலாவது மன்னர் வந்து அவுரங்கசீப், இரண்டாவது அக்பர். அக்பரை பொறுத்த வரைக்கும் அவருடைய சிறப்பம்சத்தை மூன்றா பிரிக்கலாம். முதலாவது கிரேட் செக்யூலரிஸ்ட், ஜாதி மத வேறுபாடு இல்லாத மிக முக்கியமான அரசர். அது அவரிடத்த சில நடவடிக்கையின் மூலமாக தெரியும். இரண்டாவது கிரேட் அட்மினிஸ்ட்ரேட்டர், சிறந்த ஆட்சியாளர். மூன்றாவது கிரேட் வாரியர். ஏன் நம்ம இவர் கிரேட் செக்யூலர் கிங் அப்படின்னு சொல்லி சொல்றோம், ஜாதி மத பேரம் இல்லாதவர் அப்படின்னு சொன்னா, இவர் அக்பர் தீனே இலாஹி அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய மதத்தை, இஸ்லாமிய மதங்களை சில மாடர்னைசேஷனை கொண்டு வந்து அவர் ஏற்படுத்தியிருப்பாரு. ஆனால் அது ஒரு பக்கம் வெற்றி பெறல, அது வேற விஷயம். இரண்டாவது கைதிகளாக பிடிக்கப்படக்கூடியவர்களை கட்டாய மதமாட்டம் செய்வதை தடை செஞ்சிருப்பாரு. அதே போல ஜிஸ்யா அப்படிங்கிற வரி, முஸ்லீம் அல்லாதவர்கள் மீது விதிக்கப்பட்ட ஜிஸ்யா வரியை அவர் தடை செஞ்சிருப்பாரு. அதே போல இவருடைய மனைவியில மிக முக்கியமானவங்க ஜோதாபாயின்னு சொல்லுவாங்க. ஜோதாபாய் அப்படிங்கிறது அவருடைய மனைவியுடைய பிரபலமான பேர். ஆனால் அசல் அவங்களுடைய பேர் வந்து ஹர்காபாய்.
ஹர்காபாய் தான் அவங்களுடைய பேர்ல மிக முக்கியமான பெயர். ஹர்காபாய் அப்படிங்கிறவங்க இஸ்லாம் அல்லாதவங்க, முஸ்லீம் அல்லாத ஒரு பெண்மணியை திருமணம் செஞ்சிருப்பாரு. இது போல பல ஜாதி மத பேதம் இல்லாம நடந்துகிட்டனால ஒரு சிறந்த ஆட்சியாளர், செக்யூலர் கிங் அப்படின்னு சொல்லி போற்றப்படுறாரு. இரண்டாவது சிறந்த போர் வீரர் அப்படிங்கிறது குஜராத்தை இவர் கைப்பற்றியிருப்பாரு. குஜராத்தை வந்து இவர் கைப்பற்றியிருப்பாரு. அதன் நினைவாக தான் ஃபதஹ்பூர் சிக்ரி அப்படிங்கிற ஒரு ஃபோர்ட், ஒரு கோட்டையை கட்டியிருப்பாரு. அதுல புலந்த் தர்வாசா அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் ஃபேமஸா இருக்கக்கூடிய ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு. அதே போல ஞாபகார்த்தமா, குஜராத் வெற்றியினுடைய ஞாபகார்த்தமா அதை நிறுவியிருப்பாரு. அதே போல செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட், முதலாவது பேட்டில் ஆஃப் பானிபட், ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் அப்படிங்கிறது பாபருக்கும் இப்ராஹிம் லோதிக்கும் நடந்ததுன்னு சொல்லி நம்ம பாபருடைய வரலாற்றுல பார்த்தோம். செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் அப்படிங்கிறது அக்பருக்கும் ஹெமுக்கு நாட்டில் நடந்திருக்கும். இதுல அக்பர் ஜெயிச்சிருப்பாரு. அதனால இன்னைக்கு வரைக்கும் சிறந்த வாரியர் அப்படின்னு சொல்லி போற்றப்படுறாரு, சிறந்த போர் வீரர். அதே போல சிறந்த அட்மினிஸ்ட்ரேட்டர், நல்ல நிர்வாகி அப்படிங்கறத எதை வச்சு சொல்றோம், ஆக்ரால, அதே மாதிரி அலகாபாத்ல, லாகூர்ல கோட்டைகளை கட்டியிருப்பார். இதெல்லாம் இவருடைய காலத்துல கட்டப்பட்ட கோட்டைகள். அதே போல அவருடைய காலத்துல ஜப்தி சிஸ்டம் அப்படிங்கிற ஒன்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு, அறிமுகப்படுத்தியிருப்பாரு. அதே போல மன்சப்தாரி சிஸ்டம் அப்படிங்கிறது விவசாயிகள் கிட்ட இருந்து டாக்ஸ் கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம். மன்சப்தாரி சிஸ்டம் இல்லாம இன்னும் சில சிஸ்டம் இருக்குது, இன்னும் சில முறைகள் இருக்குது. அது நீங்க ரெகுலர் கிளாஸஸ் அட்டன் பண்ணும்போது அது சம்பந்தமான அப்டேட் உங்களுக்கு கொடுப்பாங்க. இவருடைய காலத்துல தான் போர்ச்சுகீசிய நாட்டில இருந்து சில ஜீசூட்னு சொல்லக்கூடிய கிறிஸ்துவ மிஷனரிகள் இந்தியாவுக்கு வந்தாங்க. அதே போல அந்த போர்ச்சுகீசியர்கள் அக்பருடைய காலத்துல தான் இந்தியாவில டொபாக்கோ என்று சொல்லப்படக்கூடிய புகையில அறிமுகம் செஞ்சிருப்பாங்க. அதே போல ரால்ஃப் ஃபிட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஆங்கிலேய அதிகாரி, நம்ம நினைக்கிறோம் ஜஹாங்கீருடைய காலத்துல வில்லியம் ஹாக்கிங்ஸ் அப்படிங்கிற பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய ஒரு அதிகாரி வந்திருப்பாரு. ஆனா அவங்க எல்லாத்துக்கு முன்னாடி ரால்ஃப் ஃபிட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஆங்கிலேய அதிகாரி அக்பருடைய காலத்துல இந்தியாவில வந்திருப்பாரு. அதே போல அக்பர் தன்னுடைய அரசவையில நவரத்னாஸ் என்று சொல்லப்படக்கூடிய 9 முக்கியமான அமைச்சர்களை கொண்டிருப்பாரு. அந்த 9 முக்கியமான அமைச்சர்கள்ல பாதி பேர் வந்து முஸ்லீம் அல்லாதவர்கள். இது கூட அவர் ஒரு கிரேட் செக்யூரல் லீடர் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அந்த 9 நபர்களுக்கும் ஒவ்வொரு பொறுப்பு இருக்கும். அந்த 9 நபர்களுடைய பேர் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அது போதுமானது. முதலாவது பீர்பால், இரண்டாவது ராஜா டோடர்மால். இந்த ராஜா டோடர்மால் வந்து அக்பருடைய காலத்துல அவருடைய நிதி மந்திரி மாதிரி, நிதி அமைச்சர் மாதிரி. இவர் கொண்டு வந்த டோடர்மால் பந்தோபஸ் என்று சொல்லக்கூடிய ஜப்தி சிஸ்டமை அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு டாக்ஸ் கலெக்ஷனுக்காக. மூன்றாவது வந்து மியான் தான்சென், நாலாவது மான்சிங், ஐந்தாவது அபுல் ஃபசல். இந்த அபுல் ஃபசல் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மந்திரி ஐனே அக்பரே என்று சொல்லப்படக்கூடிய அக்பருடைய சுயசரிதையை எழுதியிருப்பாரு. அதே போல ஆறாவது அபுல் ஃபைசி. இந்த அபுல் ஃபைசி மகாபாரதத்தை பாரசீக மொழியில, பெர்ஷியன் லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாரு. அடுத்தது அப்துல் ரஹீம் கான், முல்லாதோ பியாசா, ஒன்பதாவது ஃபக்கீர் அசியுதீன். இந்த 9 அமைச்சர்களையும் நவரத்னாஸ் ஆஃப் அக்பர், அக்பருடைய 9 முக்கியமான அமைச்சர்கள் என்பதாக சொல்லுவாங்க. அக்பர் தன்னுடைய இறுதி காலத்துல ஆக்ரால இருந்திருப்பாரு. ஆக்ராவினுடைய கோட்டையில அவருடைய அடக்கம் செய்யப்பட்டிருக்கும். இந்த 3 அரசர்கள் முகலாய அரசர்கள்ல மிக முக்கியமானவர்கள். இவர்கள் சம்பந்தமாக எதிலெல்லாம் கேள்வி கேட்கப்படலாம் அப்படிங்கிறத நம்ம சின்ன ஒரு டிஸ்கஷன்ல இங்க நம்ம பார்த்தோம். நம்ம இன்னைக்கு பார்த்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப் மன்னர்களை, முகலாய மன்னர்களை அடுத்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இது போல நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கணும்னு சொன்னா tnpst.academy சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. ஏதாவது சப்ஜெக்டை நாங்கள் நடத்தணும்னு சொல்லி நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நிச்சயமாக அதை நாங்கள் கன்சிடர் பண்றோம். தேங்க்யூ, தேங்க்யூ. ஹாய், வெல்கம் டு tnpst.academy. tnpc.academy.com ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ரிசீவ் ஆகிறதுக்கு இங்கே உங்களுக்கு காமிச்சிருக்க நம்பரை வந்து உங்களோட காண்டாக்ட்ஸில் சேவ் பண்ணிக்கோங்க. இந்த நம்பரை நீங்கள் உங்களோட காண்டாக்டில் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு tnpc.academy.com சென்ட் பண்ணக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ், இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸு, கிளாஸஸ், எல்லா அப்டேட்ஸுமே உங்களுக்கு ரெகுலராக ரிசீவ் வரும். ஸோ வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட்டில் அனுப்புறதுனால மறக்காமல் இதை சேவ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.